அப்பதான் எனக்கு தேர்ட் இயர் வரும்போது இந்த ஸ்மார்ட் போன் அப்படிங்கறத வீட்டுல வந்து எனக்கு வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ நான் யூடியூப் பார்க்கும்போது டிராயிங் பத்தி ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது உங்க வீடியோஸ் வந்து நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ பார்த்துட்டு உங்க வீடியோஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போயே அப்புறம் கொரோனா லாக்டவுன் வந்தது. அதுக்கப்புறம் தான் போர் அடிக்கிற டைம்ல சரி நம்ம என்ன வரையலாம் அப்படிங்கிற போது உங்க வீடியோஸை பார்த்து பார்த்து தான் பேசிக்ல வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பின்ன உங்க வீடியோஸை பார்த்து நான் வரையும் போது எனக்கு நல்லாவே ஒரு க்ரோத் அப்படிங்கிறது வந்து நல்லாவே புரிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா சரி அப்படியே போயிட்டு இருக்கும்போது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸ் வந்து அப்பதான் நீங்க கொரோனா லாக்டவுன்ல தான் நான் பார்த்தேன். அப்போ அதுல ஒரு ஸ்டூடெண்ட் தான் நானு. அதையே ஓகே நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் சம்பாரிச்ச அமௌண்ட் அதுல போட்டு அதுல ஜாயின் பண்ணியாச்சு. பண்ணப்போ அதுல கொஞ்ச நாள் அப்படியே நல்லா போச்சு. இன்ஸ்டாவிலாம் வந்து நிறைய போஸ்ட் வரும்போது அவங்க வரையறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் பெயிண்டிங் கத்துக்கணும், இது மாதிரி நல்லா வரையணும், அதுல இருந்து வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது. பழைய டிராயிங்ஸும் இப்போ கம்பேர் பண்ணா வந்து நல்லாவே ஒரு க்ரோத் இருக்கு அப்படிங்கறது வந்து என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஓகே இனி இதுல இருந்து அடுத்த லெவல் என்ன அப்படிங்கறக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் கூடி கத்துக்கணும் அப்படிங்கறக்காக பெயிண்டிங் கிளாஸும் ஜாயின் பண்ணியிருக்கேன். போர்ட்ரேட் வந்து நிறைய வரையணும். ஒரு 1 இயர்க்குள்ள வந்து அட்லீஸ்ட் ஒரு 50 பேருக்காவது நான் வரைஞ்சு கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆர்டர் வந்து 50 ஆர்டராவது வரணும் அப்படிங்கிறது என்னுடைய மைண்ட் செட். உங்கள்கிட்ட படித்தா ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கை. ஏன்னா நான் வந்து நோட்ஸை திருப்பி பார்க்கும்போது நான் எப்படி வரைஞ்சிட்டு இருந்தேன் இப்போ எந்த லெவலில் வந்து நிற்கிதுன்னு ஜஸ்ட் நம்ம ஃப்ரீ டைமில் ஒன்று பேப்பர் மறைச்சு பார்க்கும்போது இவ்வளோ நல்லா வரைகிறோமா நம்ம, இதுக்கெல்லாம் சார் தான் காரணம். பின்ன இப்ப நீங்க இப்ப 1000 பேர்த்துக்கு நீங்க கத்து கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா இனியும் காலம் எங்க இருக்கு, ஏஜ் எங்க இருக்கு, அப்போ இன்னொரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸோ ஒரு 1 லாக் ஸ்டூடெண்ட்ஸோ அப்படி ஆர்ட் ரிலேட்டடா படிச்சிருப்பாங்க. அவ்வளவு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நம்ம இந்தியாவில அவ்வளவு பேர் வந்திருப்பாங்களா அப்படிங்கும் போது அது ஒரு ஹாப்பினஸ்ஸா இருக்கு. நானு நிறைய பேர் கேட்பாங்க எப்படி இவ்வளவு படிச்ச, எப்படி இவ்வளவு நல்லா அப்டேட் ஆயிருக்கே அப்படின்னு. யூடியூப் பார்த்தா படிச்சேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருந்தேன், இப்ப கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா உங்க பேரை மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வந்து இந்த கம்யூனிட்டி ஃபேஸ்புக் குரூப்பே நம்ம எடுத்துட்டோம்னா இவ்வளவு பேருக்கு ஆர்ட் பிடிக்குதா, இவ்வளவு பேர் கத்துக்கிறதுக்கு விருப்பமா இருக்காங்களா, ஆர்ட்ல வந்து இவ்வளவு பேர் இன்ட்ரெஸ்டா இருக்காங்களா, அது பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ்ஸா இருக்கு. ஏன்னா நம்ம நார்மலா ஒரு நம்ம இதுல பார்க்கும்போது ஒரு ஃபிலிம் ஆகட்டும் மற்ற பிசினஸ் ஆகட்டும் எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்த்தா ஏதாவது நம்ம பேரே கேள்விப்படுறது வந்து ரேரா இருக்கும். ஆனா நம்ம குரூப் பார்க்கும்போது இவ்வளவு பேர் ஆர்ட் லவ் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி தோணுது. பின்ன இவங்க எல்லாமே இப்போ இதுல ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா நீ இவங்க மூலமா இன்னொரு 1000 பேர் லேர்ன் பண்ணுவாங்க. அப்போ இதோடைய இண்டஸ்ட்ரி வந்து இன்னும் அது பெருசா ஆகுது, டவுன் ஆகல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு சந்தோஷமா இருக்கும். ஒவ்வொரு ஆளும் வந்து வரைஞ்சு போடும்போதும் அதுவும் அந்த நம்ம தாத்தா பாட்டி வயசுல இருக்கிறவையில ஒரு 70-75க்கு மேல இருக்கிறவையெல்லாம் அந்த குரூப்ல இருக்காங்க, அவங்களும் கூட அந்த ஒரு ஆர்ட் எவ்வளவு லவ் பண்ணி போடுறாங்க அப்படிங்கும் போது அது பார்க்கும்போது ஒரு சந்தோஷமா இருக்கும். பின்ன இப்போ ஏஜ் ஆனவை எல்லாமே மேக்சிமம் வந்து பசங்க எல்லாமே வந்து ஃபாரின்ல செட்டில் ஆனவை எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ வந்து சிங்கிளா வீட்டுல இருக்கும்போது அது ஒரு மைண்ட் அப்செட் ஆகிற மாதிரி ஆகும். அப்ப அவங்களுக்கு பிடிச்சது அவங்க வரையும் போது அவங்களும் ஒரு சந்தோஷமா இருக்காங்க, கூட இருக்கிறவையிலயும் சந்தோஷமா வச்சிருக்காங்க அப்படிங்கும் போது அது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு சார்.